எனதன்புக் குழந்தையே உனக்கான ஒளியாக உன்னுள் நான் இருக்கிறேன் கவலை எதற்கு உனக்கு நடப்பவை நடந்தவை நடக்கப் போகிற அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் என்னில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு நீ அமைதி கொள் நான் இருக்க பயமேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள் என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தப்பாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என்னால் இன்னும் நான் தீவிரமாக உன்னை நம்புவேன் என சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய் தீவிரமாக போராடு எப்படிப்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இரு என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆகிய வேண்டியதை பார்த்து கொள்கிறேன் சாயியின் கதைகள் அபூர்வமானது சொல்பவரும் கேட்பவரும் பாக்கியசாலிகள் இருசாரரும் ஆடாது அசையாது அமர்ந்து கதைகளில் மூழ்கினால் என்றும் அழியாத மகிழ்ச்சி எய்துவார்கள் நிந்தைகளையும் பொய்களையும் கெட்ட கதைகளையும் கேட்ட பாவம் அனைத்தும் ஒழிந்து போகும் எவனொருவன் தன் வாழ்நாளில் தனது குருவை கண்டு கொள்கிறானோ அவனே மிக பெரும் பேறு பெற்றவனாகிறான் பாபாவிடம் அடைக்கலம் புகுவது என்பது ஏதோ சந்தர்ப்பவசத்தால் நிகழ்ந்தது அல்ல நிச்சயமாக பூர்வ ஜென்ம புண்ணியங்களின் குவியலால் நிகழ்வது நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் எனதன்பு குழந்தையே வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதைக் கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயே தான் நான் இருக்கிறேன் வழி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் குடும்பமும் நீயும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் கவலை வேண்டாம் உன்னுடைய கவலைகளை எல்லாம் நான் கவனித்து கொள்வேன் ஆறாண்டு காலமாக உன்னை வாட்டிய சிக்கலான விஷயம் ஒன்று சுமூகமான எட்டும் ஒரு புகையிலை குழாயும் புகையிலையும் என் நினைவாக வாங்கிக்கொடு பிறகு உனக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் வரும்